எதிர்கால சமுதாயத்தின் தேவைகளை திட்டமிடுவது பற்றி சிறுவர்களுக்கு ஆர்வத்தை தூண்ட புதியகம் தொலைக்காட்சி மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் புதியகம் படைக்க தயாராகியிருக்கும் இளம்படை வீரர்களுக்கு ஜூம் செயலி மூலமாக ஆசிரியர் மகா குழந்தைகளுக்கான அடிப்படை உரிமைகள் குறித்து எடுத்துரைத்தார். இந்த இளம்படையில சேர்ந்து நாங்களும் கேள்வி கேட்கணும், நாங்களும் எங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கணும், நாங்களும் மனித உரிமைகளை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு முதல்ல எல்லாருக்கும் அன்பு முத்தங்கள், மகானுடைய அன்பு முத்தங்கள். நீங்கதான் சாமி அடுத்த தலைமுறை, நீங்கதான் இந்த சமுதாயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போறவங்க, நீங்கதான் அடுத்த மன்னர்கள் மாதிரி, இந்த பூமிக்கு நீங்க மன்னர்கள் மாதிரி. அதனால இந்த பூமியினுடைய நிலப்பரப்பு உங்களுக்காக தான் விடப்பட போகுது. ஒரு சிலர் வந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கலாம், உங்க கண்ண எதிரில தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அதை பார்த்து நமக்கு நிறைய பேர் கோவம் வரும். இது நம்ம வீட்லயே கூட நடக்கும், இவங்க பண்ற தப்பு தானே, ஏன் இப்பெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க, இது மாதிரி பேசக்கூடாதுன, இது மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாதானே, ஏன் நம்ம பேச வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கலாம் தோணும். ஆனா நிறைய பேர் நம்மளால கேட்க முடிஞ்சது இல்ல. காரணம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்களாம் சின்ன பிள்ளைங்க, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை டக்குன்னு போட்டுருவாங்க. ஆனா இதை எல்லாத்தையும் தாண்டி இந்திய ஒன்றிய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை உரிமைகள், குழந்தைகளுக்கான அடிப்படை உரிமைகள் சொல்லிட்டு நாலு விஷயங்களும் கொடுத்துருக்கு சாமி. முதல் உரிமை உயிர் வாழ்வதற்கான உரிமை, இரண்டாவது உரிமை வந்து வளர்ச்சிக்கான உரிமை, மூன்றாவது உரிமை வந்து பாதுகாப்பு உரிமை. உடல் அளவிலும் சரி மனது அளவிலும் சரி உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளவும், இந்த சமூகம் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான எல்லா உரிமைகளையும் வழங்க வேண்டும். இது கடமை, அரசினுடைய கடமை, சமூகத்தினுடைய கடமை. உங்களுக்கு அந்த பாதுகாப்பிற்கான உரிமை இருக்குது. அதில் தான் ஏன்னா வந்து என்ன தப்பான முறையில நீ தொட்டேன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான், என்ன தப்பான முறையில பார்த்தேன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான், நான் பாதுகாப்பா இருக்கும். நீ எதுக்கு என்ன அது மாதிரி பாக்குறீங்க, அது மாதிரி பாப்பீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்கறதுக்கு எல்லாம் உரிமை எல்லாம் இதுலதான் வந்து சேரும். பாதுகாப்பிற்கான உரிமை, இந்த பாதுகாப்பிற்கான உரிமையில தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் மற்றவர்கிட்ட பாதுகாத்துக் கொள்ளும் சமூகத்திட்டம் வந்து அந்த மற்றவர்கள் அப்படிங்கறத பெற்றோரும் அடங்குவாங்க. அப்ப உடல் அளவிலும் மனதளவிலும் என்னை நானே பாதுகாத்துக் கொள்வதற்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கிறது, இது எனக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம் தாராளமா.